ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு ரீயூசபிள் கிராஃப்ட் வந்து பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து போது மேட்ச் பாக்ஸஸ்லாம் வந்து காலி அடிச்சுன்னா வந்து தூக்கி போடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அதை வந்து ரீயூஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு மினி ஃபோட்டோ ஃப்ரேமாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ வீடியோவை மோசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால நாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்துச்சு. ஸோ அதை தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ், எந்த மாதிரி மேட்ச் பாக்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எம்டி மேட்ச் பாக்ஸ் இருந்தால் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்து நாம் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து வந்து கட் பண்ணிடணும். நாம் அது மாதிரி கட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி கிடச்சிடும். இப்போ அதில் வந்து கட் பண்ணியாச்சு பாருங்கள், ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வந்துடுச்சு. இனி நாம் இதில் வந்து சின்னதாக வந்து பெயிண்டிங் வேலை இருக்குது. ஸோ அந்த உள்ளே இருக்கிறத வந்து வெளியே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து உங்களுக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த மாதிரி கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து இப்போ வந்து பிளாக் கலர் எடுத்திருக்கேன். பிளாக் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பிளாக் கலர் வந்து அடிச்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு 3 மேட்ச் ஸ்டிக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து அந்த கெமிக்கல் இது இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அது நமக்கு வந்து தேவைப்படாது. ஸோ அந்த ஸ்டிக் எடுத்து நம்ம அந்த ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிடணும். கட் மேலே இருக்க கெமிக்கல்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கணும் ஸ்டிக்ஸை. இப்போ வந்து கட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அதை எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம வந்து ஃப்ளாட்டாக வந்து ஒட்டிக்கணும். ஸோ இப்போ ஒட்டுறது பாருங்கள், லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்டிக் எடுத்து அதை மேலே வந்து ஒட்டிடணும். ஸோ அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம ஒரு 3 pairs வந்து நம்ம அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். ஸ்டிக்கான க்ளூ எடுத்து ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் இந்த மாதிரி டைப்பான க்ளூ வந்து ஒட்டாது அதில். ஸோ நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ சரியாக வந்து ஒட்டலை. அதை வந்து எடுத்து இந்த ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வந்து நம்ம வந்து ஒட்டி, இப்போ வந்துட்டு நாம் அந்த உள்ளே இருக்குது இல்லையா அந்த ஒரு மாதிரி அந்த ஸ்டிக்கெல்லாம் கேரி பண்ணுறதுக்கு, அது மேலே வந்து நீங்கள் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் இல்லைன்னா, நான் இப்போ வந்து ஒரு ட்ராயிங் பண்ணியிருந்தேன் சின்னதாக ஒரு கார்டில். ஸோ அதை வந்து நான் இப்போ அந்த இதில் வந்து ஒட்டிக்கிறேன், உள்ளே இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து ஒட்டிக்கிறேன். மேட்ச் ஸ்டிக்ஸ்லாம் கேரி பண்ணுற இதில் வந்து ஒட்டிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோலாம் இருந்துச்சுன்னா அதை கூட எடுத்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். இப்போ வந்து ஒட்டியாச்சு. ஒட்டினோடனே அதை எடுத்து உள்ளே இன்சர்ட் பண்ணிடணும். அந்த ஃபோட்டோ இருக்கிற சைடாக வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக வந்து ஹேண்டில் பண்ணி இன்சர்ட் பண்ணணும், இல்லைனா வந்து ஃபோட்டோ வந்து டேமேஜ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் நம்மளோட இது ரெடி ஆகிடுச்சு. அப்புறமேட்டு கீழேயும் மேலேயும் வந்து அந்த இது இருக்கும் இல்லையா ஒயிட் கலரில், சும்மி அந்த இடத்துலையும் வந்து நாம் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். நீங்கள் என்ன பெயிண்ட் குடிச்சிருக்கீங்களோ அதை வந்து அடிச்சுக்கோங்க அதுலேயும். இப்போ வந்துட்டு டெக்கரேஷன்ஸ்க்காக நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டோன் ஸ்டிக்கர்ஸ் பொட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ சுற்றி நீங்கள் அந்த 4 sides கூட ஒட்டிக்கலாம். நான் இப்போ வந்து சின்னதாக ஒரு நீட் பொட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு 2 stone sticker வச்சுருக்கேன்.
அதுக்கடுத்தது நம்ம எடுத்து அந்த செஞ்சு வச்சோல்லையா ட்ரையாங்கிள் அது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்து பின்னாடி வந்து பேஸ் பண்ணிக்கணும். நீங்கள் பேஸ் பண்ணலனாலும் அப்படியே கூட வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்படியே கூட வந்து அது நிற்கும். இருந்தாலும் வந்து ஒரு கிளிப்புக்காக நம்ம அந்த இது வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து எடுத்து பின்னாடி வந்து ஒட்டிட்டோம்னா அது வந்து ஸ்டாண்டர்டாக வந்து நிற்கும். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான கிராஃப்ட் தான். ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து அந்த பின்னாடி சைடில் வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஃபோட்டோ ஃப்ரேம் கிராஃப்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நான் வந்து இன்னொன்று கூட செஞ்சுருந்தேன். அது வந்து ஒரு மாதிரி யூனிகார்ன் இது செஞ்சுருந்தேன். அதை வந்து அந்த ஃப்ரேம் இது வந்து மாடலாக வந்து போட்டு செஞ்சுருந்தேன். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுலேயே வந்து ஸ்டோன் வந்து டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது பாருங்கள், இந்த ரெண்டுத்தில் வந்து உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட டிசைன் பண்ணிக்கலாம். நான் யூனிகார்ன் இதில் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து சிம்பிளாக வந்து ட்ரையாங் அந்த ரெக்டாங்கிள் ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இல்லை வந்து நிறைய ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை மாதிரி கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஓவல், ஸ்கொயர், அந்த மாதிரி கூட நிறைய ஷேப்ஸ் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் செஞ்ச இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் வந்து கமெண்டில் வந்து மறக்காமல் டைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து முடிஞ்சிடுச்சு. மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.